கோடையின் வெம்மை நம்மை உண்டு இல்லை என்றாக்கிக் கொண்டிருக்கிறது. கூடவே தண்ணீர் தட்டுப்பாடும் தமிழகத்தை பரிதவிக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக சென்னை மாதிரியான பெருநகரங்களில் தண்ணீர் பற்றாக்குறை மக்களின் தினசரி வாழ்க்கையே கேள்விக்குறியாக்கிவிட்டிருக்கிறது. இரவென்றும் பகலென்றும் பாராமல் மக்கள் காலி குடங்களுடன் தண்ணீர் லாரிக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதுவரை தாயாய் பிள்ளையாய் பழகி கொண்டிருந்த மக்கள் இரண்டு குடம் தண்ணீருக்காக ஒருவரோடொருவர் சண்டை போடவும் செய்கிறார்கள் என்றால் நிலைமை எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை நம்மால் உணர முடிகிறது. அது மட்டுமல்ல, இதையெல்லாம் பார்க்கும் பொழுது இனி மூன்றாவது உலகப் போர் வருமானால் அது தண்ணீருக்காக மட்டுமே இருக்கும் என்கிற ஆற்றாமையால் சொல்லப்பட்ட கூற்று உண்மையாகிவிடுமோ என்கிற அச்சமும் நமக்குள் எழுவதை மறுப்பதற்கில்லை. பொதுவாக சென்னைக்கான குடிநீர் அந்த நகரத்தை சுற்றியுள்ள ஏரிகளை மட்டுமே நம்பியிருக்கிறது. பூண்டி, புழல், சோழவரம், செம்பரம்பாக்கம் ஆகிய நான்கு ஏரிகளிலிருந்துதான் சென்னைக்கு குடிநீர் கிடைக்கிறது. இவை தவிர கடலூர் மாவட்டத்தில் இருக்கிற வீராணம் ஏரியிலிருந்தும் சென்னைக்கான தண்ணீர் பெறப்படுகிறது. பூண்டி உள்ளிட்ட நான்கு ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,257 மில்லியன் கன அடி ஆகும். ஆனால் தற்போது இருக்கும் இந்த ஏரிகளின் தண்ணீர் கொள்ளளவை கேட்டால் நீங்கள் அதிர்ச்சியில் உறைந்து போவீர்கள். ஆமாம், பூண்டி ஏரியில் தற்போது 429 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. புழல் ஏரியில் 428 மில்லியன் கன அடி தண்ணீர் இருக்கிறது. சோழவரத்தில் 47 மில்லியன் கன அடியும் செம்பரம்பாக்கத்தில் 16 மில்லியன் கன அடி தண்ணீர் மட்டுமே இருக்கிறது. அதாவது இந்த நான்கு ஏரிகளின் மொத்த கொள்ளளவில் மட்டும் 8% தண்ணீர் மட்டுமே தற்போது கையிருப்பில் இருக்கிறது. குறிப்பாக மழைக்காலத்தில் ததும்பி நின்ற இந்த ஏரிகள் தற்போது குட்டை போல காட்சியளிக்கிறது. உதாரணத்திற்கு புழல் ஏரியில் தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி குட்டை போல காட்சியளிக்கிறது. இப்படி குட்டை போல தண்ணீர் தேங்கியிருந்தால் அதை குழாய் மூலம் சேகரிப்பது சிரமம் அல்லவா? எனவே இந்த ஏரிக்குள் வாய்க்கால் வெட்டி அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து மின்மோட்டார்கள் மூலமாக ஏரியிலிருந்து தண்ணீர் எடுக்கும் பகுதிக்கு கொண்டு வரப்படுகிறது. இதில் மிகவும் வருத்தமான செய்தி என்னவென்றால் இந்த ஏரிகளின் நீர்வரத்து மிக மிக குறைந்து விட்டதால் தினமும் மிக குறைந்த அளவான 100 முதல் 150 மில்லியன் லிட்டர் தண்ணீர் மட்டுமே ஏரியிலிருந்து எடுக்கப்படுகிறது. சென்னையை பொறுத்தவரையில் தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 550 மில்லியன் லிட்டர் தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக குடிநீர் வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது தவிர வேறு சிலவற்றையும் சார்ந்தே சென்னைக்கான குடிநீர் விநியோகம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதாவது கடல் நீரை குடிநீராக்கும் நிலையங்களிலிருந்து குறிப்பிட்ட அளவு தண்ணீர் பெறப்படுகிறது. இது தவிர வீராணம் ஏரியிலிருந்தும் கல்குவாரிகளிலிருந்தும் குறிப்பிட்ட அளவு தண்ணீர் பெறப்பட்டு சென்னை மக்களுக்கு குடிநீர் வழங்கப்படுவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது போதாதென்று குடிநீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க 7,000 லாரி நடைகள் லாரி ட்ரிப் மூலமாக சென்னை மக்களுக்கு தண்ணீர் போய் சேருகிறது. இத்தனை நடவடிக்கைகள் மேற்கொண்டும் சென்னையின் தண்ணீர் தட்டுப்பாட்டை சமாளிக்க முடியாத காரணத்தால் அடுத்த கட்ட நடவடிக்கை ஒன்று எடுக்கப்பட்டுள்ளது. அதாவது திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற விவசாய கிணறுகளிலிருந்து தண்ணீரை எடுத்து சென்னைக்கு கொண்டு வருவதற்கான முயற்சியில் குடிநீர் வாரியம் இறங்கியிருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாட்டின் கோரமுகத்தை கிட்டத்தட்ட ஒவ்வொரு சென்னை வாசியும் தற்போது நன்றாகவே உணர்ந்திருப்போம். எனவே கிடைக்கின்ற ஒவ்வொரு தண்ணீர் துளியையும் நாம் கவனமுடன் செலவழிக்க வேண்டும். குளியலறையில் தண்ணீர் குழாயை திறந்துவிட்டு வாளி நிரம்பியது கூட தெரியாமல் வேறு வேலையை பார்க்க சென்று விடுவது, வாஷ்பேசினில் உள்ள குழாயை திறந்து வைத்தபடி முகம் கழுவுவது, முகச்சவரம் செய்வது, சமையலறை குழாயை திறந்து வைத்து கொண்டு பாத்திரங்களை கழுவுவது என்று தண்ணீரை அலட்சியமாக கையாளும் போக்கை நிச்சயம் நாம் கைவிட வேண்டும். குழாயை திறந்து வைத்தபடி வேலை செய்யாமல் வாளியில் அல்லது சிறு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து வைத்து கொண்டு இப்போது சொன்ன வேலைகளை செய்யலாம். அதேபோல வீட்டில் இருக்கும் தோட்டத்திற்கு தண்ணீர் ஊற்றும் போதும் சில சிக்கன நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம். தண்ணீரை நீண்ட குழாய்கள் மூலம் செடிகளுக்கு ஊற்றாமல் சிறு சிறு துவாரங்கள் கொண்ட பூவாளியில் தண்ணீரை எடுத்து செடிகளுக்கு ஊற்றலாம். தகிக்கும் இந்த கோடையில் ஒரு குடம் தண்ணீருக்காக 2 கிலோமீட்டர் நடந்து செல்லும் அம்மாக்கள் சகோதரிகள் வாழும் பூமி இது. எனவே கிடைக்கின்ற தண்ணீரை வீணாக்காமல் கவனமுடன் பயன்படுத்துவோம். இதுவே இன்றைய அவசர தேவை, அவசிய தேவை.